திருச்சியில் நடைபெறும் திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருச்சியிலே நடந்த மாநில மாநாட்டில்தான் நாம் தேர்தலிலே போட்டியிடலாம் என முடிவெடுத்தோம். திருச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாடி வீடு என்று பேரறிஞர் அண்ணாவும் கழகத்தின் கோட்டை என்று நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்வார்கள். கழகத்தின் கோட்டை மட்டுமல்ல, கழகத்தின் தீரர்கள் கோட்டம்தான் இந்த திருச்சி. 1971 திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கொள்கை முழக்கங்களான அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களை நமக்கு உருவாக்கி தந்தார்கள். முக்கியமான மாநாடுகளை திருச்சியில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்துவார்கள். அப்படி நடத்தக்கூடிய மாநாடுகள் எல்லாம் திருப்புமுனை மாநாடுகளாக அமையும். ஏன், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற மாநாடு போல் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம்தான் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைத்த சிறப்பான பொதுக்கூட்டமாக இங்கு அமைந்தது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்த அந்த மாநாட்டை முன்னின்று நடத்தி காட்டியவர்தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். அவரை பாராட்டுவது என்பது என்னை நானே பாராட்டிக் கொள்வது என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்று பெயர் பெற்றவர் அவர். நேருக்கு நிகர் நேருதான் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அத்தகைய பாராட்டுக்கு முழு தகுதி படைத்தவர்தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். மிக குறுகிய காலத்தில், ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் எடுத்து சொன்ன நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்காக அவருக்கு மட்டுமல்ல, அவரோடு இணைந்து பணியாற்றிய திருச்சி ஒன்றுபட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. டெல்டா மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள், அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள், அமைச்சர் சிவசங்கர், அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் கணேசன், அதேபோல் துரை சந்திரசேகர், சு கல்யாண சுந்தரம், பூண்டி கலைவாணன், குன்னம் ராஜேந்திரன், காடுவெட்டி தியாகராஜன், வைரமணி, நிவேதா முருகன், கௌதமன், அண்ணாதுரை, செல்லபாண்டியன் ஆகியோர் தங்களது மாவட்ட கழகங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். 15 மாவட்டங்களில் உள்ள 12,645 வாக்குச்சாவடிகள் இருந்தும் தலா ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கடந்த சில மாதங்களாக
தலைமை கழகத்திலிருந்து உங்களை எல்லாம் அழைத்து பேசி உங்களை பற்றி முழுமையான விவரங்களை பெற சொல்லியிருந்தேன். பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் சிலரை மாற்றவும் சொல்லியிருந்தேன். மாற்றப்பட்டவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களை பற்றியும் விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. இப்படி பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளர்களின் அடையாள அட்டை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அட்டையை பெற்ற டெல்டா மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள் மட்டும் இங்கே முதல்கட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான வகுப்புகள் காலை முதலே இங்கு நடந்திருக்கிறது. வாக்குச்சாவடிகளின் பொறுப்பாளர்களின் கடமைகளும் பணிகளும் என்ற தலைப்பில் நம்முடைய மாநில வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்களும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் கழக அயலகணி செயலாளர் நண்பர் அப்துல்லா அவர்களும் சமூக வலைதளங்களின் பயன்பாடும் செயல்படுத்த வேண்டிய முறை என்பது பற்றி நம்முடைய கழக மாணவரணியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களும் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள்.